அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். வாழ்க்கையில சிகரத்தை தொடணும் அப்படின்றதுக்காக ஏதேனும் ஒரு பாதையை நம்ம தேர்வு செய்வோம். அந்த பாதையை நோக்கி வெறித்தனமா ஓடுவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லோருமே வெற்றியாளராக ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் ஏன் இந்த பாதையில போகணும், நானே ஒரு பாதையை உருவாக்க போறேன், அந்த பாதையில தான் போக போறேன் அப்படின்ட்டு உறுதியோடு பயணம் செய்யக்கூடிய அந்த நபர்கள் தான் சாதனையாளர்களாக மாறிட்டு இருக்காங்க. அப்படி உங்களை சாதனையாளர்களாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில உற்சாகம் தரக்கூடிய பல நபர்களை அழைச்சிட்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதன் மூலமா நம் சிகரத்தை தொடுவதற்கான முயற்சியை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு சந்திக்கக்கூடிய இந்த நபர், இவனுடைய ஆரம்பம் எப்படி அப்படிங்கறத தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இப்போ அவரோட பேரோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, வின்னர் விஜய பிரபாகர் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். உற்சாகமான வணக்கம். எனக்கு உங்களை பார்க்கும் பொழுதும் உங்கள் பேர் முன்னாடி சேர்ந்திருக்க அந்த வின்னர் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும் போதும் எனக்கு அது கிடைக்காதா, நான் வின்னர் ஆக முடியாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய உங்களுடைய முகங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது சார். அந்த ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்ததுனால தான் இவ்வளவு வளர்ச்சி வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, ஏக்கமும் ஆசையும் ரெண்டும் கலந்து இருக்கும். ஏன்னா நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஜாயின் பண்றப்போ எல்லாம் பணக்கார வீட்டுல இருந்து வராங்க, பைக்ல வருவாங்க. அப்போ அது ஆசையா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அது ஏக்கமாக இருந்தது. அந்த ஏக்கத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு வின்னராக இருக்கணும் அப்படின்றப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கும் இதுவும் வந்து ரொம்ப வருஷமாக நான் யோசிச்சிட்டே வரப்போ எனக்கு அந்த பேர் அமைஞ்சது தன்னால். சூப்பர் சார். ஸோ நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்கள், விஜய பிரபாகர் அவர்கள் வந்து ஒரு நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட். நியூ காலேஜ்க்கு முன்னே உங்களுடைய ஸ்கூலிங் லைஃப் எப்படி இருந்தது, உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. ஆமாம், ஸோ நான் வந்து ரெய்னி ஹாஸ்பிட்டல் வண்ணாரப்பேட்டையில் பிறந்தேன். ஆனால் எங்கள் சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், வாய்மையை வெல்லம்னுவாங்களே அந்த மாதிரி. ஸோ அப்பா வந்து மிடில் கிளாஸ், ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நல்ல, எங்கே போனாலும் அவர் பாண்டித்துறை அப்படின்னா நல்ல சின்சியர் பர்சன். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு வெளியே ஒரு ₹2 செலவு பண்ணால் டீ கூட குடிக்காமல் எங்கள் 4 வளர்த்துறதுல மட்டும்தான் அவர் குறியாக இருந்தார். அது போக மனைவிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ வீட்டிலேருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். ஸோ இன்றைக்கும் அவர் அதை வந்து செஞ்சுட்டே இருக்கார். அந்த மாதிரி ஒரு எனக்கு தந்தை கிடைச்சதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவர் எல்லாரையும் கேர் டேக் பண்ணுவார், ஒய்ஃபு 4 ப்ளஸ் அக்கா தங்கச்சிங்க எல்லாரையுமே. ஸோ நீங்கள் 4? ஆமாம். நீங்கள் எத்தனாவது சார்? நான் தான் முத பையன், மூத்தவர் நீங்க. அப்போ பொறுப்புகளும் ஜாஸ்தி, உங்க மேல எதிர்பார்ப்புகளும் நிறையவே இருந்திருக்குமே. ஆமா, அதை நான் பார்த்து பார்த்து அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு நான் காலேஜ் 5000 கட்டி சேர்த்தார். அன்னையிலேருந்து நான் அப்பா கிட்ட 1 வாங்கக்கூடாது, நான் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு காலேஜ்லேயே நான், அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கிட்ட பணமே வாங்கலை. காலேஜ்லேயே நான் பிஸ்னஸ் ஸ்பேர் டைமில் ஸ்டார்ட் பண்ணேன். லீவு நாளெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு, ஸோ அப்படி தான் ஒரு கம்பெனியாக ஆரம்பித்தேன் நான். ஓகே, அப்போ காலேஜ்லேருந்தே உங்களுடைய அந்த பிஸ்னஸ் மோட்டிவ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூலிங்லாம் எப்படி சார் நீங்கள் பண்ணீங்க? ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இல்லை டாப்பரா, எந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க ஸ்கூலில்? எம்சிசி ஸ்கூலில் எப்போவுமே இங்கிலீஷ் மீடியம் பசங்க கூட தான் பழகுவேன். இன்றைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடருது. ஓகே, ஸோ நம்ம தமிழ் மீடியம் தான் நான் படித்தது. ஸோ ஆனால் கோடீஸ்வரன் ஆகணும்னு கனவு, அவங்க கூடயே தான் அப்படியே பழகிட்டே இருந்தேன். இருந்தாலும் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னீங்க, இதற்கான ஏதாவது இன்சிடென்ட் இருக்குங்களா? ஆகணும் அப்படின்னு நினைச்ச அந்த ஊக்கப்படுத்திய இன்சிடென்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஆமாம், நம்மளும் ஒரு நாள் கோடீஸ்வரம் ஆகணும், நம்மளும் எதுனாலும் அந்த கணக்கு பார்க்காம செலவு பண்ணணும் இப்படிலாம் திங்க் பண்ணது. ஸோ அந்த திங்க் பண்ணப்போ அதுக்கு ஒரே வழி, நம்ம வேலைக்கு போகக்கூடாது, அப்பா படுற கஷ்டமும் பார்க்கக்கூடாது. அவர் பாருங்க சைக்கிளில் போய் எங்களெல்லாம் வளர்த்துறாரு. அப்போ நான் வாழ்நாள் ஃபுல்லாக வேலைக்கே போக மாட்டேன், சொந்தமாக தொழில் ஆரம்பிப்பேன் அப்படின்னு அந்த நியூ காலேஜில் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்த தொழில் வந்து பிரிண்டிங் தொழில். அது ஃப்ரெண்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அதனால நான் அந்த தொழில் யாரெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த தொழில்லாம் ஆரம்பித்தேன். 11 நான் ஆரம்பித்தேன். உங்களுக்கு அங்கே உதவிய நண்பர்கள் அப்படின்ட்டு யாராவது இருக்காங்களா? நண்பர்களால் மட்டும்தான் நான் அந்த இடத்துல ஆண்டர்பிரனராக மாறினேன். ஸோ அந்த இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் 1000 நன்றி சொல்கிறேன். காரணம், ஒரு என்சிசியில் போயிருந்தப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்போவுமே ஈவினிங் முடிஞ்சோன்னு ஓடிடுவார், டக்கு டக்கு என்னடா அப்படின்னு, நான் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸா அப்படின்னோடனே நானும் பண்ண முடியுமா, வாடா நான் சொல்லித்தரேன்னு ஃபஸ்ட்டு என்னை வந்து வேற யார்கிட்ட சொல்லியிருந்தாலும் அப்பாவும் சரி இதான் பணம் தேவை, அப்போ பிஸ்னஸ்னா பணம் வேணும், அதெல்லாம் வேணாம் மச்சான் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போனேன். போனோடனே ஈவினிங் காலேஜ் முடிச்சோடனே ரிட்டர்ன் பஸ்லேருந்து வர்றப்போ அங்கே இறங்கி டெய்லி கத்திட்டே வரும் ஒரு மாதிரி. அவரோட பேர் சார் ஞாபகம் இருக்கா? ஹேமந்த். ஹேமந்த், உண்மையிலே ஹேமந்த் அவர்கள் வந்து காலேஜ் முடிஞ்சோடனே வாப்பா சினிமாவுக்கு போகலாம், வாப்பா இங்கே போய் ஊர் சுற்றலாம், அங்கே போகலான்னு கூப்பிடாம வா நான் உனக்கு ஒரு சூப்பரான வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் அவருக்கு. அவர் வைஷ்ணவ் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே ஓகே, வேறு காலேஜ் கிடையாது.
ஆனால் அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்தது. இன்றைக்கும் அந்த ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்னால் முடியும்னு சொன்னது வந்து இன்றைக்கும் லைவ் வரல. என்ன என்ன பிஸ்னஸ்க்கு கூட்டிகிட்டு போனார், எப் என்ன நடந்துச்சு அங்கே? அவர் வந்து பார்ட் டைமாக விசிட்டிங் கார்டெலாம் பிரிண்ட் பண்ணி தருவேன், அவங்க சேடு கம்யூனிட்டி, அதனால் அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணாங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை எங்கிட்ட அப்படின்னா இது பண்ணா அப்படின்னார். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல, ஒரு 500 ரூபா தான். அப்போ நான் அங்கே 1 மந்த் வேலை செஞ்சு அந்த 500 ரூபா சம்பாரித்து அதில் 120 ரூபாக்கு அங்கேயே போய் ஒரு ஒயிட் ஷூ ஜாகிங் போனால அதனால் ஷூ வாங்கினேன், மீதி மெஷ் வாங்கினேன். அந்த குரு நடராஜன் அப்படின்னு அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை வச்சு என் வீட்டில் வந்து ஸ்டாஃப் 2 பேர் என் தங்கச்சிங்க, அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், பெர்ஃபெக்ட் பிரிண்டிங். அடுத்து வந்து எப்பவுமே தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு ஆனால் எங்கள் அப்பா சொன்னதை கேட்டேன், ஜாபுக்கு போயிட்டேன். அப்பா சொன்னதை கேட்கணுமேனு கேட்டதுனால 3 இயர்ஸ் மை லைஃப் வாஸ் இன் டார்க். இன்னைக்கும் நான் அதை நினச்சி உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுதுருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணார்ல, அதனால் அங்கே சப்ளையர் கிட்ட பையனால எங்கள் அப்பாவுக்கு ஒரே இது நல்லா இருக்கணும். அப்போ நான் என்னோட கனவு டாக்டர் ஆகணும். அப்பா சொன்னதை கேட்டேன், ஜாப்னோடனே சரி இந்த நேரத்துக்கு நம்ம கேட்கணும், நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதனால நினச்சேன். அங்கே போனால் 3 சைடுங்க அண்ணன் தம்பிங்க 3 கம்பெனி வச்சுருக்காங்க, ஆனால் 1000 ரூபா சம்பளம். ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் போகாத ஊரும் கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க சப்ளையர், நான் போய் அவங்களுக்கு பேமெண்ட் வாங்கணும். என்னோட கனவு டாக்டர் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும். ஆனா இங்க போனேன் கழுத்துல டை, கையில பை, வாயில போய், இதுதான் நான் வேலை செய்யறது. சோ அந்த ப்ராடக்ட்டும் எந்த மருந்தும் யாரையும் குணமும் படத்துல நல்லா தெரிஞ்சது எனக்கு. நம்ம என்னத்துக்கு எங்கடா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு டே அண்ட் நைட் நான் உள்ளுக்குள்ளேயே இருப்பேன். ஏன்னா இந்த லாட்ஜ்லாம் போனா தனியா தான் தங்கணும், அப்போலாம் திங்க் பண்ணிட்டே இருப்பேன், வாட் நெக்ஸ்ட், என்ன என்னது என்னதுன்னு. அப்படியே 3 வருஷம் ஓடி போச்சு. ஆனால் 3 வருஷம் வாழ்க்கை இருள்ல தான் இருந்ததுன்னு நீங்க. ஆனால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றதுக்காக அதையும் பொறுத்துக்கிட்டீங்க. ஆமா, ஏன்னா அவங்க உடனே வயசா என்ன பண்ணாங்க, லோன் தந்துடுறாங்க வண்டிக்கு அப்படின்னு உடனே. நான் அப்போ அப்பா கூட ஒரு வண்டி வாங்குறப்போ நான் அந்த லோனு இந்த எடுத்து கொடுத்தேன். அடுத்து என் தம்பி பிஃபார்ம் ஜாயின் பண்ணோடனே மொத்தமாக 45,000 கட்டோன்னே எங்ககிட்ட பணம் இல்லை, ஏன்னா அப்பா ஒரு சம்பளம் தான். அப்போ நான் போய் கேட்குறேன், சார் நான் உங்களுக்கு இன்சென்டிவ் நீங்கள் 1% தரேன், நீங்கள் இது வரைக்கும் நான் 45 லட்சம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், என் தம்பிக்கு 45,000 கட்டணும்னு நினைக்கிறேன். நான் எப்போ சொன்னப்பா 0.1% அப்படின்னார். ஒரே ஒரு செகண்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்தேன், ஐ எம் ரிசைனிங் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு உன் பணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த நிமிஷம் உலகத்திலே யார் சொல்றதும் கேட்க மாட்டேன்னு முடிவு எடுத்தேன். ஸோ அங்கிருந்து உங்களுக்கு வெளிச்சம் பிறந்தது. அப்பா சொல்றதும் கேட்க மாட்டேன், வேலைக்கும் போக மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாருமே என் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, கூட இருக்க வேலை செய்கிறவங்களும் 5 வருஷம் 10 வருஷம் இதுதான் இருக்காங்க. அப்போ நான் அடுத்த ஒரு கம்பெனி, நாம் வந்து உழைக்கிற அந்த உழைப்பு சரியான ஒரு மதிப்பு கொடுக்குதான்றதையும் நம்ம பார்த்துக்கணும். நான் பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கேன், உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் மதிப்பு கிடையாதுன்றதையும் நீங்கள் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து உங்களுடைய கவனம் எதன் மேலே போச்சு? உடனே பெர்ஃபெக்ட் சர்ஜிக்கம் அப்படின்னு சொல்லி அந்த துறையிலே நான் சாதிப்பேன், முன்னாடியே வந்து ஓனராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் பிரிண்டிங் தெரியும்ல, உடனே லெட்டர் பேடெல்லாம் அடிச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஆனால் கொஞ்சம் இருந்த பணத்தை லெட்டர் பேட் அடிச்சு நான் அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் போய் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டேன். பட் எனக்கு அது சின்ன வயசில் ஸோ வெறி இருந்தது, வெற்றி அடையணும்னு இருந்தது. அப்பா கிட்டேயும் சொல்லிட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றால் முடியாதுரா இதில் அது அவனுங்கெல்லாம் அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. நான் கேக் வேலை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சரி சரின்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சின்ன சின்ன ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ நான் கடன் வாங்க ஆரம்பித்தேன் முத முதல் லைஃப்பில், அந்த ஆர்டர் சப்ளை பண்ணி கடனுக்கு கொடுத்தேன், அதை அங்கே சப்ளை பண்ணி அப்புறம் தான் பேமெண்ட் வரும். அப்போ அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே வந்தேன். அடுத்து என்ன பண்ணேன், அடி நான் நிறைய கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க இங்கே காலனியில், அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு 4 பேர் வந்து ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு என்ன தோணுது, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அப்போ நான் கேட்குறேன், நீங்களாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு பணம் தருவீங்களா, நான் இந்த பிஸ்னஸில் போட்டேன்னு உங்களுக்கு 50% தரேன் தரேன் அப்படின்னு கேட்டேன். கேட்டீங்க, அந்த கேட்டது தப்பாக ரைட்டான்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா 10 வருஷம் வீணாக போயிடும். என்னோடய அனுபவம் நான் ஆழமாக எச்சரிக்கிறேன். எதுக்காகன்னா ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறோம், அவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி எதுவுமே தெரியாது, அவங்க துறையில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தீங்களோ அந்த துறையில் ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவர் ஆகலாம். அதனால் நான் முட்டால் பட்டு ஒன்று அன்னைக்கு காசுக்காக ஆனால் 5வது ஆளாக நான் பார்ட்னராக போனேன். அவங்கெல்லாம் வேறு துறை, வேறு துறை, ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சாங்க. ஆனால் போனேன், போனவுடனே என்னாச்சு, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் நான் உடனே எனக்கு லட்சியம் அவங்க முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்னா, அவங்க அந்த ஹோல்சேல் அசோசியேஷன் மெம்பர் மீட்டிங்லாம் வருஷத்துக்கு நடக்கிறப்போ நான் சின்னதாக அழகாக எப்போவுமே அத்லெட் நான், ஸோ சஃபாரிலாம் போட்டு அவங்க முன்னாடி போய் உட்காந்துருவேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து மணி கரெக்டாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, அவங்கள இன்றைக்கி குறை சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்க உண்மையிலேயே வந்து
டிஸ்ட்ராக்ஷன், அதாவது ரெண்டு விஷயம் நான் வாழ்க்கையில் கற்றுட்டேன். இந்த மாதிரி லாஸ் அப்படின்னு வந்தால் ஒன்று டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டிசப்பாயின்ட்மெண்ட். ஓகே, ஸோ மணி மேனேஜ்மெண்ட் சரியில்லாமல். ஸோ அந்த வின்னர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான ஆரம்பம் எங்கிருந்து வந்தது, அந்த புதிய பாதை எப்போ துவங்கம்ச்சு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். டாக்டர் சிவனேசன், நான் வந்து ஸ்ரீ பாலாஜி கிளினிக்னு அவருக்காக ஆரம்பித்து கொடுத்தேன். அவரும் இந்த வின்னர் லீஃப் லைசன்ஸும் என் பேரில் எனக்கு கொடுத்தாரு, நல்ல பையனாக இருக்காருன்னு கையில் கொடுத்தாரு. எனக்கு அப்போ சித்தா அதெல்லாம் தெரியாது. ஸோ அவர் கொடுத்தப்போ ஒரு வார்த்தை சொன்னார், உன்னால் முடியும் தம்பி அப்படின்னாங்க. லைஃப்லேயே ஃபஸ்ட்டு பர்சன், உன்னால் முடியும், நீ நல்ல பையன், நான் இந்த காலேஜ் இது கும்பகோணத்தில் நான் ஆரம்பித்தேன், பசங்க படிப்புக்காக எனக்கு வயசாகிடுச்சு, நீ பண்ணு அப்படின்னார். அந்த ப்ராடக்டை கையில் எடுத்தப்போ எனக்கு நான் கோடீஸ்வரன் ஆகிறது நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சது, ஃபீல் பண்ணேன். அண்டு டக்குன்னு என்னமோ தோணுச்சு, ஒரு 1000 பேரை நான் கோடீஸ்வரன் ஆக்குவேன் சார் இந்த ப்ராடக்ட் மூலமாக, இதை விடவே மாட்டேன், இத்தனை கம்பெனி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், உன்னால் முடியும் பிரபாக்கர், நான் கூட இருக்கேன் அப்படின்ட்டு. அவர் மட்டும்தான் நான் வீட்டோட்டே வெளியே வந்துட்டேன். 6 மாதம் அந்த நான் இருந்த ஆஃபீஸ்லேயே வாடகை கொடுத்துட்டு அங்கேயே இருந்தேன். 10,000 புக்கு எனக்கு கூட இருந்தது, நான் இருந்தேன், அவர் அப்பப்போ வந்து போவார். அப்போ கடங்காரங்களாம் வருவாங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அந்த கடன் இருந்தோடனே நான் அங்கே ஓடலை, நின்னேன். அப்போ வருவாங்க, ஒரு ஒருத்தராக என் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க, நல்ல ஒரு மோதிரம் பார்த்து பார்த்து வாங்கின அப்படி கழட்டிட்டு போவாங்க. எல்லாம் போனோடனே எனக்குமே ஒரு தோல்வி பயம் வந்தது, என்னடா அது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு அவமானம் எல்லாம் இருந்ததுனால நம்பிக்கை இருந்தது. ஆனால் என்னாலேயே முடியல, நான் நெக்ஸ்ட் டே சூசைட் பண்ணலான்னு இருந்தேன். அப்போ நான் வந்து 10,000 புக்கு இருந்தது, அதில் தமிழ் சைடில் இருந்த புக்கு, நைட்டெல்லாம் தூக்கம் வராது. ஸோ நான் தனியால் அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருந்தது, வாடகை கொடுத்துருந்த 35,000, முடியுமா முடியாதா அப்படின்னு நினச்சிட்டே இருந்த டைமில், சரி நாளைக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சா, நான் ரொம்ப பேசிட்டோம்ல, வாய் பேசிட்டேன், அதனால் செய்ய முடியல. அப்போது அப்படியே போய் கண்ணை மூடிட்டு இருட்டு ஏதோ ஒரு புக்கு படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்கு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் புக்கு படிக்கிற ஹேபிட் இருந்தது. எடுத்தோடனே அதில் ஒரு புக்கு இருந்தது, வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு புக்கு, அது அகிலன் எழுதினது. கட கடகடன் 64 பக்கம் படித்தேன் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக. 64 பக்கத்துக்குள்ளே 16 பேர்களும் பெறுவாய் அப்படின்லாம் போட்டிருந்தது. அவர் லைஃப்பும் 40 வயசுக்கு அப்புறம் தான் மாறியிருக்கு, ஒய்ஃப் எடுத்துகிட்டு வாங்கியிருக்கா, இது வாங்கியிருக்காருலாம். அப்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கிடைச்சது, ஒரு நல்ல புக்கும் நல்ல நட்பும் தான் வாழ்க்கையை மாற்றும். ஸோ டாக்டர் சிவனேசன் அன்றைக்கி எனக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு நல்ல நட்பாக இருந்து, அப்போ நான் அடுத்த நாள் காலையில் டீக்கு எனக்கு 2 ரூபா தான் இருந்தது கையில், ஸோ பசி வேறு, வெளியே போனோடனே டீ கடையில் போய் நின்னேன். இன்னொன்னே அந்த 2 ரூபா டீ, அப்போல்லாம் 2 ரூபா தானே, அந்த டீ வாங்குறப்போ ஒரு பேப்பரில் பார்த்தா தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த இடத்துலேருந்து கோயம்பேடில் அது விருகம்பாக்கம் என்னோடய ஆஃபீஸ், அங்கேருந்து கிண்டிக்கு நான் நடந்தே போனேன், ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. அப்போ நான் கிண்டியில் போயிட்டு என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இடிபி ப்ரோக்ராம், 1 மந்த் ப்ரோக்ராம், அதுக்கு 1000 ரூபீஸ் கட்டணும். அங்கே ஒரு குரு திரு ஞானசேகர், அவங்க மனைவி, 2 பேரும் அந்த கோர்ஸ் நடத்தினாங்க. அப்படி தோல்ல மொத மொத லைஃப்பில் 1000 ரூபா இல்லைன்னா பரவாயில்ல தம்பி, 1 மந்த்துக்குள்ளே உங்கள் கையில் இருக்குது, நல்ல பையனாக இருக்கு, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு உள்ளே கிளாஸில் உட்கார வச்சார். அங்கேருந்தா என்னோட வின்னர் லீஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த 1 மந்த் அதில் கற்றுக்கிட்டது, எந்த ஒரு தொழில் யார் ஆரம்பிக்கிறனாலும் முதல்ல 3 இயர்ஸ் பிரேக் ஈவன் ஆகும், அதுக்குள்ளே 90 பேர் விட்டுட்டு போயிடுவாங்க, 100 பேரில். அடுத்து 7 வருஷம் பொறுமை விடா முயற்சியாக இருந்தால் நீ லட்சாதிபதி ஆகலாம், அதுக்குள்ளே 95 பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. 10 வருஷம் விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்ற அந்த கிளாஸ் போட்டு காமிச்சாங்க. அப்போ 10 வருஷம் பொறுமையாக இல்லாமல் 99 பேர் விட்டுடுவாங்க. அப்போ நான் கோடீஸ்வரன் ஆகணும் ஆல்ரெடி எனக்கு எண்ணம், நான் விட மாட்டேன், 10 வருஷம் ஆனாலும் நான் அந்த வின்னர் லீஃப் மூலமாக வின்னர் ஆவேன்னு அந்த விஷயத்தை எடுத்து அன்றைக்கி 1000 இதை வந்து பிரிண்ட் பண்ணேன். இன்லேண்டில் எனக்கு அப்போது பிரிண்டிங் தெரியல, அதனால் நான் காசு இல்லை. அப்போ இன்லேண்ட் கவர் 1 ரூபா, 1000 ரூபா கடன் வாங்கி, 1000 ரூபா கடன் வாங்கினேன், 1000 பேர் பிரிண்ட் பண்ணி 1000 அட்ரஸுக்கு எல்லாம் எழுதி, ஏன்னா லைப்ரரி மெம்பர் இவங்க அவங்கெல்லாம் நானே உட்காந்து அமிச்சேன். ஒரு 32 பேர் வந்தாங்க, அதில் எங்கள் அம்மா வந்தாங்க, அப்பா வரவே இல்லை. ஸோ வந்தாங்க, எல்லாம் வாழ்த்துனாங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வாழ்த்துட்டு உன்னால் முடியும்னு சூப்பர் சுப்ராயன் இவரெலாம் வந்தார், மீனா விஜய் அவங்க வீட்டெலாம் என்னோடய லைப்ரரி கஸ்டமர், அப்போ எனக்கு தெரியாது அவங்களாம், அவங்களுக்குலாம் போய் இன்விடேஷன் அந்த ஏரியாலலாம் கொடுத்துட்டு வந்தேன் அவங்க வீடு வீடாக. ஆனால் அவங்கெல்லாம் பிஸி வரல. ஆனால் நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகணும். அப்போ நான் நடுரோல் நின்னப்போ எனக்கு ஒரு ஃபீல் வந்தது, என்ன மாதிரி இந்த மாதிரி ஏதாவது கஷ்டப்படுறவங்க 10 வருஷத்து இந்த மாதிரி பணம்லாம் கஷ்டப்படக்கூடாது, அப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட் மூலமாக இது தலைவலி கழுத்தவலி மூட்டு வலி எல்லாம் கேட்குறதுனால யாருனாலும் விற்க முடியும், 300 விற்க முடியும், அப்போ 1000 ஓனர் உருவாக்க முடியுமே என்னால் அப்படின்னு ஒரு ஃபீல்
தோணுச்சு. இந்த பக்கம் ஒரு சைட் கவர்மெண்ட்ல வந்து என்டர்பிரெனர் ட்ரைனிங் எல்லாம் தராங்க. அப்ப நம்ம இந்த விஷயத்த 1000 பேருக்கு இந்த ப்ராடக்ட் மூலமா கொடுத்து அவங்களெல்லாம் இது மூலமா ட்ரைனிங் அட்டன் பண்ண வச்சு அவங்க எல்லாம் கோடீஸ்வரரா இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியெல்லாம் எப்படி இருக்கும் அந்த தாட் வந்துருச்சு. அதனால நான் எந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. 1000 ஓனர் அப்போ நான் அவங்களுக்கு சொல்லறத நான் செஞ்சு காமிக்கணும்னு நான் ரோடோட அந்த ப்ராடக்டை விற்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் டெவலப் ஆகி அந்த நேரத்தில் இன்னொரு தோல்வியும் வந்தது. எனக்கு பணம் இல்லாதனால நல்லவேளை இறைவன் வந்து மனைவி விஜயலட்சுமி ரூபத்துல அவங்க சேலம் திருமணம் ஆச்சு. திருமணமானவனு அப்போ கேட்குறேன், நான் வந்து இங்கே இடம் இல்லை, அப்பா வீடும் சின்ன இடம் தான், அப்போ உங்கள் வீடு கிராமம் வச்சே பெருசாக இருக்குது, மேலே ஃப்ரீயாக இருக்கேன்னு சொன்னேன். அப்போ அவங்க தான் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி லைஃப்பில் சொன்னாங்க. மாமனார்கிட்ட 5 வருஷத்துக்கு சைன் வாங்கினப்போ நான் கல்யாணத்துக்குலாம் இந்த டவுரி இதெல்லாம் எதுவுமே எதிர்ப்பேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த இது யாருக்கிட்டையும் கையில் கை நீட்டக்கூடாது, நான் சொந்தமாக தான் டெவலப் பண்ணணும்னு அந்த எண்ணம் இருக்கிறதுனால கேட்டேன். சைன் பண்ணுறப்ப என் ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்களாம் எதுவும் கேட்க மாட்டேன்னீங்களே, ஆனால் நீங்கள் வந்து சொத்தே சைன் வாங்குற மாதிரி அது 5 வருஷத்துக்கு என் ரெண்ட் அக்ரிமெண்ட் மாதிரி இல்லை. அப்போ எனக்கு மனசுள்ள ஈகோ இல்லை, இல்லை நான் சொந்தமாக பில்டிங் கட்டி அதில் லைசன்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன். அப்போ அப்படி உங்களை ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த ஒரு வார்த்தையை அவங்க வந்து நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. என் ஒய்ஃப் வந்து விஜயலட்சுமி நிறைய வார்த்தைகள் விதைகளாக மாறும், நல்ல ஒரு கேரக்டர். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ எங்கள் அம்மா ஒரு 3 வருஷம் மட்டும் தவறிட்டாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் என் ஒய்ஃப் வந்து தங்கம்மான்னு தான் கூப்பிடுவேன். தங்கம்மா மனசான ஒரு நல்ல பெண்மணி. இன்றைக்கும் வந்து நான் வரப்போ உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றேன். உண்மையிலே சார் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய தோல்விகள் எல்லாத்தையுமே வரிசையாக நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்க. வெற்றி அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சது சார்? முதல் வெற்றியை நீங்கள் எப்படி ருசிச்சிங்க அதை சொல்லுங்கள் சார். பார்ட் டைமாக ஒரு கீழ்பாக் லேப் சர்வீசஸ்னு அதில் பியூரோ ஒர்க் பண்ணேன். இன்றைக்கும் ஒரு எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய காடு. அந்த அளவுக்கு வந்து நிறைய என் சொந்த வீடு வாங்கினதுக்கெல்லாம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாரு டாக்டர் மோசஸ், அவருக்கு நான் பியூரோவாக இருக்கேன். அடுத்து வந்து டாக்டர் சுபாஷ் சவுந்தரராஜன், நானும் அவரும் சேர்ந்து ஒரு அவர் வந்து டயக்னாஸ்டிக் ரியேஜன் மேனுஃபேக்சர். அப்போ மேரேஜ்க்கு அப்புறம் நீ எடுத்து பண்ணுப்பா அப்படின்னு அந்த ஃபேக்ட்ரி எனக்கு கொடுத்துட்டார். ஓகே ஓகே. அந்த அளவுக்கு நான் அந்த 7 வருஷம் சின்சியராக ஒர்க் பண்ணதுனால ஸோ ஒர்க் பண்ணேன். மேரேஜ் ஆச்சு, அவர் அந்த ஃபேக்ட்ரி கொடுத்தப்போ எனக்கு வந்து இன்னமும் மனசுள்ள இது லைசன்ஸ் இருக்குது, இது இயற்கை, இது கெமிக்கல். நான் என்ன பண்ணேன் அதுக்கு நடுவில், அதுக்கப்புறமா நான் ஆண்டர்ப்ரனராக ஓனாக லேபில் வந்து நான் ஒர்க் பண்ண அந்த காலகட்டத்தில் கிங் இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட் ஆஃப் மெடிக்கல் இதில் வந்து படித்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் பண்ணேன். ஏன்னா என் நேரம் ஓயிலும் 3 நேரம் முயற்சி படிச்சுட்டே இருப்பேன். படித்தோடனே அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு 2 லேப் ஓன ஆரம்பித்தேன். வாங்கி அந்த லேப்லேயும் டாக்டருக்கெலாம் கமிஷன் கொடுக்கணும், நான் இல்லாதப்போ பேஷண்ட்டு பிளட் எடுத்துட்டு செய்யாமல் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஒரு உடனே அந்த நாள் அந்த லேபை க்ளோஸ் பண்ணேன். கமிஷன் கொடுக்கணுமோ அந்த லேபை க்ளோஸ் பண்ணேன். இதில் வந்து கெமிக்கல், இதில் வந்து எனக்கு அந்த ஏதோ மனசில் ஈடுபாடு இல்லை. இதையும் சார் நான் இல்லை இன்னொருத்தருக்கு கூப்பிட்டு போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணி இவரும் என்ன மாதிரி நல்லா கஷ்டப்படுறாரு அவர் கொடுத்துருங்கன்னு அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டேன். அதுலலாம் இதுலேயும் கோடி சம்பாதிக்கலாம், இதுலேயும் கோடி கூடி சம்பாதிக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் கோடி கூடி சம்பாதிக்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ இயற்கையாக இறைவன், இயற்கை இறைவன் இந்த ஒரு ப்ராடக்ட்ல 1000 ஓனர் உருவாக்கணும் முடிவு பண்ணிட்டேன்ல, அதனால நான் அதுலேருந்து மாறக்கூடாதுன்னு இதே பிடிச்சிட்டு வந்தேன். அப்போ என்எஸ்ஐசி என்ன எல்லா ட்ரைனிங் போனேன், இடிபி ட்ரைனிங் அங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரியில் நான் போய் 5 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கி இன் பிஃபோர் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கி இதை பிராண்டிங்காக பண்ணி அதில் மிஸ்டர் சுரேகா சுந்தர் அப்படின்றவர் ஒரு குருவாக எனக்கு அமைஞ்சார். ஏன்னா எனக்கு மார்க்கெட்டிங் தெரியல, அதனால தான் நான் தோத்துட்டே வரேன். அப்போ அவர் கிளாஸ் எடுத்தப்போ, சார் எனக்கு இப்போ 46 வயசு அப்போது நான் கேட்குறேன், அவர் 35 வயசு, சார் நீங்கள் இவர் குட், நீங்கள் PhD, எனக்கு ஒரு குருவாக நீங்கள் எனக்கு கண்ணுக்கு தெரியுறீங்க, எனக்கு இதை கைட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். ஸோ அப்போ அவர் சொன்னார், நீங்கள் பிரிண்டிங்லாம் எல்லாம் பெஸ்ட்டு, ஆனால் நீங்களே ட்ரை பண்ணுறீங்க, எனக்கான விலையை கொடுங்க அப்படின்னா. இன்றைக்கி இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அவர் 2 ஹவர்ஸ் எங்கிட்ட காது கொடுத்து கேட்டார். எங்கள் அப்பா அம்மா கூட எனக்கு என்ன வேணும்னு உட்கார்ந்து கேட்க முடியாத சூழ்நிலை, ஏன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. நிறைய இளைஞர்களுக்கு அவங்களா முடிவு எடுப்பாங்க, அதனால குரு இல்லாதனால நிறைய தோல்வி அடைவாங்க. இந்த நேரத்தில் நான் என்ன சொல்றேன்னா, அந்த குரு அப்படின்னு யாராக இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சு, ஏன் நான் அவ்வளோ நாளாக சக்ஸஸ் ஆகலை ஆனால் முயற்சி எடுத்துகிட்டே இருக்கேன், எங்கேயுமே எனக்கு நஷ்டம் இல்லை, ப்ராடக்ட்ல ப்ராப்ளம் இல்லை,
என்கிட்ட ஏதோ ப்ராப்ளம். ஸோ அதை நான் அவர் கண்டுபிடிச்சி கொடுத்தார். ஸோ அப்போ நீங்கள் பிரிண்டிங் ஸ்டாப் பண்ணுங்கள், நான் டிசைன் பண்ணுறேன், ஆனால் அதுக்கான விலை கொடுக்கணும், உனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நடுவில் இவ்வளோ கடன் ஆச்சு, ஏன்னா ஆல்ரெடி ஏமாற்றிட்டு ஓடின ஒரு ஃப்ரெண்டு 400,000 கடன், அதை அடைக்கிறதுக்கே நடுவில் இவ்வளோ செலவு பண்ணி வந்து அந்த நேரத்தில் அந்த கடன் கடன் அது பேசாதீங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சார். அடுத்து அவர் அந்த ரீடிசைன் பண்ணார் அந்த ப்ராடக்டை ஆல் ஓவர் இந்தியா, அது க்ரீன் எப்படி இருக்கணும் இது இருக்கணும் சைக்கலாஜிக்கலாக எல்லாம் பண்ணி இன்றைக்கி உண்மையிலே அதை யார் எடுத்து பார்த்தாலும் நல்லாயிருக்கு, அந்த பேரை தான் 6 மந்த் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த குருமார்கள் எல்லாருக்கும் மிஸ்டர் சுரேகா சுந்தர்லேருந்து இந்த இடிபி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அன்றைக்கி தான் என்னோடய லைஃப்பில் உண்மையாக ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அப்துல் கலாம் வந்து அங்கே அண்ணா ஹாஸ்பிட்டலில் வராங்க, நான் அங்கே ஸ்டால் போட்டேன் அண்ணா ஹாஸ்பிட்டலில். ஓகே, ஸோ அப்போ அவர் வந்து அப்படியே போகிறாரு, அப்படியே நம்ம ஸ்டால் அங்கே இருக்குது, அது நடுவில் பெரிய ஒரு நிகழ்வு அது. உண்மையிலே நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் 1000 பேருக்கு என்ன சொல்கிறேனோ அதை நான் செஞ்சு காமிக்கணுன்ற முடிவு இருக்கனால நான் ஸ்டால் போட்டிருக்கேன், எல்லாருக்கும் விற்றுருக்கேன், நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வாங்கியிருக்காங்க. ஸோ காதி இந்தியா அவங்க வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ஸ்டால் போடுறதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. உங்களுடைய மகனுக்கு உங்களுடைய தலைமுறைக்கு என்ன சொல்கிறீங்க சார், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மகனுக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்க இளைய தலைமுறையினருக்கும் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நீங்கள் கேட்குறது என்னென்னா என் பையனுக்கு இந்த இளைஞர்கள் என்னன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. நான் சித்தா லைனில் இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ண நிறைய குருமார்கள்லாம் பார்க்குறேன். என்னோட குரு கூட கவனகத்திரு கனகஸ்பன் அவர்லாம் எல்லாருமே பார்த்த அப்புறம் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. லேட்டாக என்ன புரிஞ்சது, நம்மளாம் ஒரு ஆத்மா எங்கேருந்தோ வந்திருக்கோம். ஸோ என் பையனும் ஒரு ஆத்மா, இளைஞர்களும் ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா. அப்போது யூ ஃபைண்ட் யுவர் ஓன், உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறது அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு, நான் வந்து ஒரு புக்கு படித்தேன், மனம் தரும் பணம் அப்படின்ற புக்கு. நீங்களாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த புக்கை நெப்போலியன் ஹில் எழுதியிருக்காரு. உலகத்திலே இதுதான் அதிகமாக கோடி விற்பனையான புக்கு அது. தொழிலதிபர்களை பேட்டி கண்டு 25 வருஷமாக அவர் பேட்டி கண்டு 20,000 தொழில் கண்ட ஒரு புக்கு அது, மனம் தரும் பணம். அது படிக்கிறப்ப தான் எனக்கு உணர்ந்தேன் நான். அப்புறம் சீக்ரெட்ன்ற சிடி அதை பார்க்குறப்ப உணர்ந்தேன். அப்புறம் நிறைய குருமார்கள் இந்த சட்சங்கள்லாம் போய் கேசட்லாம் கேட்டு நான் உணர்ந்தேன். அதே மாதிரி நீங்கள் உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ 5 வயசு ஆனால் கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். திருநாள் சம்பத்தில் 7 வருஷத்தில் பண்ணியிருக்க மாதிரி யூ ஃபைண்ட் யுவர் ஓன் டெஸ்டினி, நம்பர் 1. நம்பர் 2, மை ரெக்கமெண்டேஷன், என்னோட ரெக்கமெண்டேஷன் உங்களுக்குலாம் என்னென்ன, நெவர் லிசன் டு எனிபடி இன் தி எர்த், பிகாஸ் பீப்புள் கிவ் ஐடியா பேஸ்ட் ஆன் த பர்ஸ்பெக்டிவ், தே டோன்ட் நோ வாட் இஸ் இன்சைட் யூ. அதனால் நான் 10 வருஷத்தை இழந்தேன். இவன் சொன்னது உடனே கம்பெனி, இவன் சொன்ன ஒரு கம்பெனி, இவன் சொன்ன ஒரு கம்பெனி. நான் ஆனால் ஆரம்பத்துலேருந்து நான் சொன்னதை கேட்ட இறைவன் வந்து என்ன பண்ணுவார், நம்மளுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருப்பார். அப்போ அவர் மெனி டைம் காட் அப்செட்ஸ் யுவர் பிளான் டு எக்ஸிக்யூட் இஸ் பிளான்ஸ் அப்படின்வாங்க. அப்போ கடவுள் என்ன பண்ணார், பல நேரங்கள் நான் போட்ட திட்டத்தெல்லாம் முறியடிச்சாருன்னு அடுத்து நான் இப்போ அந்த லைனுக்கு வந்துட்டேன். கடவுள் எனக்கு என்ன வச்சிருக்காரு, 1000 ஓனர் நீ உருவாக்கணும், அதுக்கு பேர் வின்னர் லீஃப்னு அவர் கொடுத்த பேர். அந்த வின்னர் லீஃப் மூலமா இன்னைக்கு 300 பேர் நான் கிராஸ் பண்ணி 1000 நோக்கி போறேன். எவ்ரிடே ஒரு நாளும் முயற்சி தான். ஸோ என்னோட முயற்சியில உங்களுக்குலாம் நான் என்ன சொல்லுவேன், உங்க ஃபைண்ட் யுவர் பர்பஸ் அண்ட் நெவர் லிசன் டு எனிபடி இன் த எர்த் அண்ட் கீப் டூயிங் எவ்ரிடே. சின்ன சின்ன ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும், ஆக்ஷன் கியூர்ஸ் எடுத்திங்கன்னு வாங்க. நீங்கள் செய்ய செய்ய முயற்சி திருவினையாக்கும். ஸோ அதுக்கு எதை நோக்கி முயற்சி பண்ணுறன்ற இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1000 அப்படின்னு பிடிச்சிட்டேன். ஏன்னா விவேகானந்தரோட ஃபோட்டோ ரோட்டில் வித்துருந்தாங்க, வாங்கி எட்டுனு வந்து வச்சேன். அவர் 100 இளைஞர்கள் நம்ம அவர் காலகட்டம் 100, அதனால் நான் 1000 அப்படி தான் எனக்கு செட் ஆச்சு. அதனால் இந்த 3 தான் நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது. என் லைஃப் இப்போ எந்த கவலையும் இல்லாமல் எப்போவுமே எதாவது கேட்பாங்க, சார் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறீங்க எப்போவுமே, ஏன்னா எனக்கு எல்லாம் குரு இருக்காங்க, என் ப்ராடக்ட் இது, எனக்கு இலக்கு கரெக்டாக இருக்குது, லைஃப் பர்பஸ் ஆயிடுச்சு, அதனால் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சூப்பர் சார், சூப்பர். உண்மையிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் எப்படி உயர்ந்திருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் உயர்ந்திருக்கீங்க. அந்த உயரத்துக்கு போகணும் அப்படின்னா கீழிருந்து தான் மேலே போகணும். ஸோ கீழிருந்து படிப்படியாக முன்னேறி தான் அந்த உயரத்தை உச்சத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. நீங்கள் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் 1000 நபர்களை உருவாக்கணும், தொழில் முனைவோர் ஆக்கணும் நினைச்ச அந்த எண்ணத்திற்கு எங்களுடைய பாராட்டுகள். உங்களுடைய எண்ணம் தொடர்ந்து ஈடேறணும், அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் சார். ஆமாம். ஸோ இந்த அடிஷன் நான் எனக்கு வந்து எனக்கு தெரியாது ஆரம்பிக்கிறப்போ, இஃப் டேக் அ டிஸ் இஃப் அ பர்சன் டேக்ஸ் அ டிசிஷன் மீன்ஸ் வில் ஃபாலோன்னு வாங்க. நம்ம ஒரு நல்ல முடிவு எடுத்து இலக்கு நோக்கி போகிறப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியஸ் காமர்ஸ்லேருந்து ஒரு அதிகாரி வந்து, சார் நல்ல ப்ராடக்ட் சார், நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், நீங்கள் நாங்கள் உங்களுக்கு 3 வருஷம் முன்னாடி லோன் கொடுத்தோம் 5 லட்சம், நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு 7-8 பேருக்கு கொட்டேஷன் கொடுத்தேன். அவங்களுக்கு நேற்று வரைக்கும் 6-7 பேருக்கும் சாங்ஷன் ஆயிருக்கு. ஸோ அன்எம்ப்ளாய்டு யூத் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் மூலமாக
நான் என்னோட வின்னர் லீஃப் அதுக்கான கொட்டேஷனும் ஆத்தரைசேஷன் லெட்டர் தாலுகா வைஸ் நான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் யாரும் உண்மையாக கடைங்களுக்கெல்லாம் போய் வேலை செய்ய முடியும், வேலைக்கு போகிறவங்களும் சரி தொழில் அதிபராக ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் லெட்டர் தருவேன். கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, ட்ரைனிங் தராங்க அண்டு மானியம் தராங்க. வயசானவங்க 45 வயசுக்கு மேலே இருக்கவங்கலாம் முத்ரா லோன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பு வந்து வின்னர் லீஃப் கொடுக்குது. சூப்பர் சார், நீங்கள் தொழில் முனைவர் ஆக்குறது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் நமக்கு தரக்கூடிய சலுகைகளையும் மக்களை போய் சென்றடைய செய்கிறீங்க. அதன் மூலமாக நீங்கள் பலனும் அடைஞ்சிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் பலன் அடையணும் அப்படின்ற அந்த வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். ரொம்ப 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 நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே பிறந்த உடனே அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். அது என்ன அப்படின்றத தேடி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பாதையை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றத இன்றைக்கு சார் மூலமாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.